ब्रेड हलवा। स्टव ऑफ पड़े वेलकम टू सेदु चित्रा किचन। ना वंदु ब्रेड हलवा पनीरकें। दे रेसिपीया स्किप पन्नामा पारुंगा। फर्स्ट फर्स्ट एन्नुडैय वीडियोवा पाक्करवंगा सब्सक्राइब पन्नलना सब्सक्राइब पन्नुंगा ऑल एंड ऑप्शन तोडुंगा। अप्पदान ना पोर ओरु ओरु वीडियोवुडैय नोटिफिकेशन उंगलुक्कु काट्टुम। वांगा वीडियोकुल्ल पोलाम। ब्रेड हलवा पन्रतुक्कु ना वंदु अंजु ब्रेड स्लाइस एडुत्तिरुक्केन। इप्पो ना इदु ओरंगलैल्लाम ना कट पन्निट्टु சின்ன சின்ன பீஸா நான் கட் பண்ணி எடுக்க போறேன். இந்த பிரெட்டுடைய ஓரங்கள் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிடுவேன். இதுதான் பிரெட் கிரம்ஸ். இந்த பிரெட்டுங்களை நான் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துட போறேன். சின்ன சின்ன கியூப்ஸா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வாங்க எப்படி அல்வா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கடாய அடுப்புல வச்சுட்டேன். எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட கொஞ்சம் நெய் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த நெய் ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக தான். ஃபுல்லாக நம்ம நெய்யிலே பொரிச்சோம் அப்படின்னா அதை சாப்பிட முடியாது, தெகிட்டிடும். ஃபஸ்ட்டு இந்த நெய் நல்லா உருகட்டும். இந்த எண்ணெயும் நெய்யும் உருகி ஒன்று சேர்ந்து வரட்டும். பாருங்க உருகுது பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் முந்திரியை போட்டு வறுத்துடுறேன். முந்திரி கொஞ்சம் வறுபடட்டும். முந்திரி செவந்து வந்துடுது. இப்போ நான் இதை எடுத்துட்டு அந்த பிரெட் ஸ்லைஸுங்களை நான் இதில் சேர்த்துடுறேன். முந்திரி பருப்புகளை பாருங்க நான் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இதில் அந்த பிரெட் ஸ்லைஸுங்களை நான் இதில் சேர்த்துடுறேன். நல்லா செவந்து வர மாதிரி வறுபடணும். இது இது நல்லா செவக்கட்டும், செவந்து வரட்டும். அந்த பிரெட்டுங்களை இதை பாருங்க இந்த அளவுக்கு நான் வறுத்து வச்சுட்டேன். இந்த ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் சர்க்கரை சர்க்கரை வந்து முக்கா கப்பு சர்க்கரை போடுறேன். தண்ணி வந்து மூழ்கிற அளவு ஒரு மூணு கப்பு தண்ணி நான் விடுறேன். இது வந்து கம்பி பதம் வரணும்லாம் அவசியம் கிடையாது. இது கரைஞ்சி கொதிச்சா போதும். இது நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். சர்க்கரை தண்ணி கொதிச்சிடுது. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற அந்த பிரெட்டை இதில் சேர்த்துடணும். இந்த தண்ணியில் இந்த பிரெட்டு நல்லா வெந்து வரணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த தண்ணி எல்லாமே இழுத்துக்கும். இழுத்துட்டு நம்ம பிரெட்டு வந்து எதில் பொரிச்சோம், ஆயிலில் பொரிச்சோம் இல்லையா, அந்த ஆயிலெலாம் வெளியில் மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த நெய்யும் அந்த எண்ணெயும் இதை பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகுது பாருங்க. அந்த தண்ணி எல்லாம் இழுத்துட்டு வருது பாருங்க. எல்லாம் சேர்ந்து வருது பாருங்க. அந்த ஓரங்கள்லாம் அப்படியே அந்த எண்ணெய் எல்லாம் வெளியில் நம்ம இது பண்ண எண்ணெய் நெய்யெல்லாம் வெளியில் வருது. இந்த டைமில் ஏலக்காய் கட்டி வச்ச ஏலக்காவை சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். வறுத்து வச்ச முந்திரியையும் நான் சேர்த்துடுறேன். நெய் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. பிரெட் அல்வா ரெடி ஆகிடுது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு
எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.